அனாமிகா சாரதான மாமியார் மருமகள் சந்திராபுரங்கிற ஊர்ல வாழ்ந்துட்டு வந்தாங்க. அனாமிகா கணவன் பேரு ரமேஷ், சாரதா கணவன் பேரு பிரசாத். ரமேஷ் பிரசாத் நல்ல வியாபாரிகளுங்கிறதால அவங்க கிட்ட நல்லபடியா நிறைய பணம் இருந்தது. பணம் இருக்குதுன்னு சொல்லி அந்த வீட்டுல இருக்க எல்லாரும் பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ணுவாங்க. அப்படியே நாட்கள் போகும். அனாமிகா வீட்டு வேலைக்காரி லலிதா கிட்ட தினந்தோறும் விதவிதமான உணவை சமைக்க சொல்லுவான். லலிதா முகம் சுளிக்காம எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பான். ஆனா அத குடும்பத்துல இருக்க எல்லாரும் சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அவங்க வெளியில போனா போதும், ஹோட்டல்ல தான் சாப்பிடுவாங்க. அந்த விஷயத்த அனாமிகா கிட்டயும் சொல்லுவாங்க. அனாமிகாவும் சரின்னு சொல்லி அமைதியாயிடுவான். சமைச்சு வச்ச சாப்பாடு எல்லாம் காலையில வரைக்கும் அப்படியே இருந்து பாழாயிடும். இப்படி வேஸ்ட் ஆகுற உணவுப் பொருள் எல்லாத்தையும் லலிதா மறுநாள் வெளியே எடுத்து கொட்டுவா. இப்படி வெளியே எடுத்து கொட்டும் போது லலிதா தன்னோட மனசுக்குள்ள, இப்படி தினந்தோறும் நடக்குது, என்ன வேணுமோ அதை மட்டும் செஞ்சுக்கிறதானே, தினமும் இப்படி சாப்பாட வேஸ்ட் பண்றது மனசுக்கு கஷ்டமா இருக்கு, விவசாயிங்க இதை விளைவிக்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அட எனக்காவது கொஞ்சம் கொடுத்தா வீட்டுக்கு கொண்டு போய் குழந்தைங்களுக்கு கொடுப்பேன், இன்னும் மீதி இருந்தா அக்கம் பக்கத்துல கொடுக்கலாம், அப்படியும் பண்ண மாட்டாங்க, என்ன வீடும் அப்படின்னு தினமும் வருத்தப்படுவா லலிதா. இப்படி தினந்தோறும் உணவு பொருளை வெளியில கொட்டிட்டு அவங்க வேலைய பாப்பாங்க. இப்படி நாட்கள் போச்சு. ஆனா தினந்தோறும் உணவை வேஸ்ட் பண்றது மட்டும் நடந்துட்டே இருந்தது. ஒரு நாள் அனாமிகாவோட பிறந்த நாள் வந்தது. அன்னைக்கு எல்லாரும் வெளியில கிளம்பி போனாங்க. அனாமிகா அவளோட மாமியார் கிட்ட, அத்தை இப்பெல்லாம் நீங்க வீட்லயே இருக்கிறது இல்ல, எங்கதான் போறீங்க? அவருக்கோ மாமாக்கோ நிறைய வேலை இருக்கும் போறாங்க, ஆனா நீங்க எதுக்கு போறீங்க? அடியே முட்டாள் மருமகளே, நான் வெளியில போறேனா அதுக்கு ஏகப்பட்ட காரணம் இருக்கு. என் மருமக பிறந்தனால ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல பிரம்மாண்டமா நடத்தணும், அந்த பரபரப்புல தான் பிஸியா இருக்கிறேன். சர்ப்ரைஸா இருக்கணும்னு நினைச்சேன், என் வாயில இருந்தே புடுங்கிட்டேன். ஐயோ அத்தை, அப்படியா? நம்ம வீட்ல உட்கார்ந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சேன்னு நம்ம எல்லாருக்கும் ஸ்பெஷலா விதவிதமான சாப்பாடெல்லாம் ஏற்பாடு பண்ண, இப்ப அதெல்லாம் வீணா போதா அப்படின்னு சொன்னா அனாமிகா. அதுக்கு சாரதா, போனா போகட்டும், சாப்பாடு தானேன்னு சொன்னாங்க. இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே அனாமிகாவோட கணவன் ரமேஷ் அங்க வந்தான். சரியா போச்சு, நான் சர்ப்ரைஸ் பண்ணலாம் பார்த்தா நீயும் அதையே பண்ணிருக்கியாமா? நான் எத்தனை ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுருக்கேன் தெரியுமா? பெரிய பார்ட்டி அரேஞ்ச் பண்ண, நிறைய ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் எல்லாம் செய்ய சொல்லிருக்கேன், இப்ப எல்லாம் வீணா போகுது அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தா. அந்த நேரத்துல பிரசாதும் அங்க வந்தாரு. போச்சு போ, என் மருமக பிறந்த நாள கொண்டாடு, பெரிய ஹோட்டலா பார்த்து முக்கு பண்ண, அது எவ்வளவு பெரிய ஹோட்டல் தெரியுமாடா, என் சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னாரு பிரசாத். மூணு பேரும் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்தாங்க. அந்த நேரத்துல வேலைக்காரி லலிதா அங்க வந்தா. இங்க பாருங்கம்மா, நான் உங்ககிட்ட வேலை செய்யற வேலைக்காரி தான், சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க எல்லாரும் வீட்டுல இருந்தா நல்லா இருக்கும், தினந்தோறும் செய்யற சாப்பாட வெளியில தூக்கி கொட்டுறேன், இன்னைக்கு வரைக்கும் நிறைய பணத்தை செலவு பண்றீங்க, ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பண்ணிட்டு இருக்கீங்க, செலவு பண்ணத திரும்பி நம்ம வாங்க முடியாதுலமா? நீங்க இப்படி இருக்கறதால உங்களுக்கே தெரியாம நிறைய பணத்தை செலவு பண்றீங்க, வேஸ்டா போறதெல்லாம் யார் சாப்பிட்ட மாதிரி, அதனால இந்த தடவை நீங்க எல்லாரும் அழகா வீட்லயே இருங்கம்மா அப்படின்னு சொன்னா லலிதா. அத கேட்டு எல்லாருக்கும் நல்ல ஐடியான்னு தோணுச்சு. என்ன பண்ணலான்னு சாரதா அனாமிகா கிட்ட கேட்டாங்க. அனாமிகா எல்லாரும் வீட்ல இருந்து சாப்பிடலாம்னு சொன்னா. அதுக்கு எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. அவங்க ஆர்டர் பண்ண எல்லா சாப்பாடையும் அனாத ஆசிரமத்துக்கு அனுப்பிட்டாங்க. ஆனா அவங்களும் அவ்வளோ சாப்பாடை என்ன பண்றதுன்னு தெரியாம தேவையானதை எடுத்துக்கிட்டு மீந்து போனதை எல்லாரும் வெளியில தூக்கி போட்டுட்டாங்க. அனாமிகா ஆசைப்பட்டபடியே அவ பிறந்த நாள வீட்லயே வச்சு கொண்டாடினாங்க. நிறைய ஐட்டம்ஸ் தயார் பண்ணி அதை அவங்க சாப்பிட்டது மட்டும் இல்லாம மறுநாள் மீந்தத லலிதாவை வீட்டுக்கு கொண்டு போக சொன்னாங்க. லலிதா அதை எடுத்துக்கிட்டு போய் ஏழைகளுக்கெல்லாம் கொடுத்தா. அவளும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டா. நாட்கள் போச்சு. அவங்களுக்கு செலவு பண்ற பைத்தியம் அதிகமாயிடுச்சு. யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல ரெண்டு பேரோட வியாபாரமும் நஷ்டம் ஆயிடுச்சு. அதை தெரிஞ்சுக்கிட்டு நாலு பேரும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. கொஞ்சம் மாசம் போனதுக்கு அப்புறம் சொத்து முழுக்க செலவாகி எல்லாரும் சேர்ந்து ஒரு சாதாரண சின்ன வீட்டுல வாழ்ந்து வந்தாங்க. அப்பதான் கஷ்டம்னா என்னன்னு உணர்ந்தாங்க. எல்லாரும் சேர்ந்து விவசாயம் பண்ணாங்க. விவசாயம் பண்ணிக்கிட்டு அதுல கிடைக்கிற பணத்தை வச்சு குடும்பம் நடத்திக்கிட்டு வந்தாங்க. விவசாய வேலை இல்லாதப்ப அவங்க நிலைமை ரொம்ப மோசமா இருந்தது.
ஆனாலும் மாமியார் கொஞ்சம் கூட மாறவே இல்ல. சாப்பாடு செய்யறது, அதை வேஸ்ட் பண்றது இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அத கவனிச்ச அனாமிகா மாமியார் கிட்ட வந்து, அத்த நீங்க உங்க குணத்தை மாத்திக்கிறது நல்லது அத்த. முன்னாடி இருந்த மாதிரி நம்ம நிலைமை இப்ப இல்லையே. நம்ம இப்ப ஏழைங்களாயிட்டோம். ஒரு காலத்துல சாப்பாட எவ்வளவு வேஸ்ட் பண்ணோம், இப்போ அந்த சாப்பாடுக்கு கஷ்டப்படுறோம். பசியோட மதிப்பு என்னன்னு இப்ப தெரிஞ்சது. அப்படிப்பட்ட சாப்பாடு நம்ம வேஸ்ட் பண்ண கூடாது. எப்படி அத சேமிச்சு வச்சுக்கணும்னு கத்துக்கோங்க. இல்லனா குடும்பத்தோட நம்ம பட்டினியா தான் கிடக்கணும் அப்படின்னு சொன்னா அனாமிகா. அதுக்கு மாமியாரும் சரின்னு சொன்னாங்க. அன்னைக்கு மறுநாள்ல இருந்து வீட்டுல தேவையான அளவு மட்டுமே சாப்பாடு செய்வாங்க. மறுநாள் மீற மாதிரி சாப்பாடே செய்ய மாட்டாங்க. ரெண்டு பேரும் சிக்கனமா இருக்கிறது எப்படின்னு கத்துக்கிட்டாங்க. எல்லாரும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு செஞ்சு மறுபடியும் நல்ல நிலைமைக்கு வந்தாங்க. இந்த தடவை முன்னாடி இருந்த மாதிரி இல்லாம பணமோ சாப்பாடோ சேமிச்சு வச்சு நாலு பேருக்கு உதவி செஞ்சு சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. கர்ப்பவதியான அனாமிகா அழுதுகிட்டே குப்பையில இருந்து சாப்பாடு எடுத்து சாப்பிட்டா. அவளை போற வரவங்க எல்லாம் ஒரு மாதிரி பார்த்தாங்க. அதே வழியில வந்த அனாமிகாவோட அண்ணன் ரவி அனாமிகாவை பார்த்து பயங்கர ஷாக் ஆனாரு. அம்மா, அனாமிகா, என்னம்மா இதெல்லாம், என்னம்மா நடந்தது அப்படின்னு ரொம்ப கவலையா கேட்டாரு அண்ணன். அதை கேட்ட அனாமிகா நடந்த எல்லாத்தையுமே அழுதுகிட்டே அண்ணன் கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா. ஆனா அதுக்குள்ளேயே மயங்கி கீழே விழுந்துட்டா. அவ உடம்புல காயங்கள் கூட இருந்துச்சு. ரவி கொஞ்சம் கூட தாமதிக்காம உடனடியா அனாமிகாவை ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்தாரு. சாயந்தரம் ரவி கிட்ட டாக்டர் வந்தாங்க. இங்க பாருங்க, அவங்க உங்களோட சிஸ்டர்னு சொன்னீங்க. அவங்க உடம்புல காயமா இருக்கு. ஒரு பிரெக்னென்ட் பொண்ண நல்லபடியா பாத்துக்கணும். அது கூட உங்களுக்கு தெரியாதா? அவ சாப்பாடு சாப்பிட்டு எத்தனை நாட்கள் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? டாக்டர் சொன்னதை கேட்டு ரவி அழ ஆரம்பிச்சிட்டாரு. ஐயோ, என்னாச்சுங்க, ஏன் இப்படி அழறீங்க? மேடம், ரெண்டு வருஷம் கழிச்சு என் தங்கச்சி இன்னைக்கு தான் பாக்குறேன். இந்த நிலைமையில என் தங்கச்சிய பாப்பேன்னு நான் நினைக்கவே இல்ல அப்படின்னு ரவி ரொம்ப கவலையா சொன்னாரு. அதுக்கு டாக்டர் என்னாச்சு, ஏன் இவளோட நிலைமை இப்படி ஆச்சுன்னு கேட்டாங்க. அதுக்கு அழுதுகிட்டே நடந்தத சொன்னாரு ரவி. மேடம், எங்களது அனுமந்தபுரங்கிற ஊரு. சின்ன வயசுல எங்க அப்பா அம்மா இறந்துட்டதுனால என் தங்கச்சி என்ன செல்லமா வளர்த்த. எங்களோடது வறுமையான குடும்பம். ஆனா என் தங்கச்சி வறுமைய அனுபவிக்க கூடாதுன்னு நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு என் தங்கச்சிய படிக்க வச்சேன். அங்கதான் என் தங்கச்சிக்கு ரமேஷ்ங்கிறவன் அறிமுகமானான். அவன் ஏதோ பெரிய வீட்டு பணக்காரன். அவங்க ரெண்டு பேரும் காதலிக்கிற விஷயத்த என் தங்கச்சி என்கிட்ட வந்து சொன்னான். நான் சரின்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக விசாரிக்க போனேன். அவங்க அம்மா ஒரு கொடுமைக்காரி, அத ஊர்ல இருக்கிற எல்லாருமே சொன்னாங்க. முதல்ல நான் என்னவோ பயந்தேன். சரி, எதுக்கும் நேர்ல ஒரு தடவை போய் பேசலான்னு சாரதாம்மா வீட்டுக்கு போனேன். அவங்களும் என்ன பார்த்தாங்க. யார் நீங்க, உங்களுக்கு யாரு வேணும், இங்க யார பாக்க வந்தீங்க? அம்மா, என் பேரு ரவி. என் தங்கச்சி அனாமிகா உங்க பையனோட படிச்சுக்கிட்டு இருக்கான். அவங்க படிப்பும் முடிய போகுது. ரமேஷ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூல வேலை கிடைச்சிருக்கு. அதுக்கு என்ன இப்போ சொல்ல வந்தத சுருக்கமா சொல்லுங்க. உங்க பையனும் என் தங்கச்சியும் ஒருத்தர் ஒருத்தர் காதலிக்கிறாங்க. நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு தான். அப்படியா? என் பையன் என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. சரி சரி, வந்தது நல்லதா போச்சு, பண்ணிடுவோம். சரி சரி, வாங்க வந்து உட்கார்ந்து பேசலாம் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. அவங்க நல்லவங்க மாதிரி தெரியறாங்களேன்னு நினைச்சேன். உட்கார்ந்ததுக்கு அப்புறம் நல்லது கெட்டதை பத்தி நாங்க பேசணும், என் நிலைமைய பத்தி எடுத்து சொன்னேன். அதுக்கப்புறம் தான் சாரதாவோட விஸ்வரூபத்தை பார்த்தேன். சோத்துக்கு வழி இல்லாத உங்களுக்கு கோடீஸ்வரனான என் புள்ள வேணுமா? வாய மூடிக்கிட்டு இங்க இருந்து கிளம்பி போடா. அம்மா, கொஞ்சம் மரியாதையா பேசுங்கம்மா அப்படின்னு கேட்டதும் ஆளுங்களை வச்சு என்ன அடிச்சாங்க. நம் மன வருத்தத்தோட காயங்களோட வீட்டுக்கு வந்தேன். நான் வீட்டுக்கு போய் பார்த்தா அனாமிகா ஏற்கனவே கல்யாண கோலத்துல ரமேஷோட நின்னான். அம்மா, அனாமிகா, என்ன காரியம் பண்ணிட்ட நீ? உன் அத்தை நல்லவ கிடையாது. அவங்களுக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல. நீ மட்டும் அங்க போனேன்னா உனக்கு அங்க நரகத்தை தான் காட்டுவாங்க. அண்ணே, என்ன மன்னிச்சிடுன்னு, நான் ரமேஷ வேணும்னு கல்யாணம் பண்ணிக்கல. அவர்தான் பலவந்தமா கழுத்துல தாலிய கட்டிட்டாரு. என் தங்கச்சி அப்படி சொன்னது எனக்கு பயங்கர கோவம் வந்துச்சு. அவனோட காலரை பிடிச்சு பெரிய சண்டை எல்லாம் போட்டேன். அந்த சண்டையில தான் அண்ணன் தங்கச்சி உறவே விட்டு போச்சு.
அவ எங்க போனா எங்க இருந்தா எனக்கு எதுவுமே தெரியல. ஆனா நான் அவளை பத்தி நினைக்காத நாளே இல்ல. அங்க என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. ரெண்டு வருஷம் கழிச்சு இதோ இன்னைக்குதான் என் தங்கச்சியை இந்த கோலத்துல பாக்குறேன். நானும் அவகிட்ட கேட்டுதான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு டாக்டர் கிட்ட எல்லாத்தையும் சொன்னாரு. டாக்டர் அவரை சமாதானப்படுத்தினாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அனாமிகா மயக்கத்துல இருந்து வந்தான். அந்த விஷயம் தெரிஞ்ச ரவி டாக்டர் ரெண்டு பேரும் அவகிட்ட போனாங்க. அனாமிகா அவளோட அண்ணனை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டான். ரவி அழுதுகிட்டே இருந்தாரு. அத பார்த்த அனாமிகாவும் அழுதா. அனாமிகாவை பார்த்து என்ன நடந்துச்சுன்னு கேட்டாரு. அண்ணே, நான் அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் என் மாமியார் என்ன நல்லா பாத்துக்கிற மாதிரி நடிச்சாங்க. நான் கூட அவங்க நல்லவங்களோன்னு நினைச்சானே. ஆனா அதுக்கப்புறம் என்னை வீட்டை விட்டு துரத்துறதுக்காக வஞ்சகமா இவ்வளவு நாள் என்கிட்ட பேசினாங்கன்னு எனக்கு தெரியாது. ரெண்டு தடவை என் கர்ப்பத்தையே அவங்க கலைச்சாங்க அண்ணே. அதுக்கப்புறமா என்னை போட்டு சித்திரவதை பண்ணாங்க. இந்த விஷயத்தெல்லாம் ரமேஷ் கிட்ட சொன்னா அவர் நம்பவே மாட்டாரு. என்ன பயங்கரமா திட்டினாரு. ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் நான் கர்ப்பவதிங்கிற விஷயம் எனக்கு தெரிய வந்தது. என் அத்தை அநியாயமா எனக்கும் அந்த வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரனுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு பேசினாங்க. என் புருஷன் கையாலே கழுத்த புடிச்சு வெளியே தள்ள வச்சாங்க. நான் சாப்பாடு சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆகுது. என் புருஷன் கிட்ட எப்படியாச்சும் நடந்த உண்மையெல்லாம் சொல்லணும்னு தான் உயிரை கையில புடிச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பண்ண அப்படின்னு அனாமிகா நடந்த விஷயத்தை எல்லாம் அண்ணன் கிட்ட சொன்னான். கவலைப்படாதம்மா, உண்மை எப்பவுமே தோக்காது. நீ என் தங்கச்சி, உன்னை பாத்துக்க இந்த அண்ணன் இருக்காமா அப்படின்னு சொல்லி ரவி அங்கிருந்து அனாமிகாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போனான். அனாமிகா அண்ணன் கிட்ட சந்தோஷமா இருந்தா. கொஞ்ச நாள்ல அவ அழகான குழந்தைய பெத்தெடுத்தா. உண்மையை எப்படியாச்சும் தெரிஞ்சுக்கிட்டு அவளோட புருஷன் வருவாருன்னு ஆவலா காத்துக்கிட்டு இருந்தான்.